அனைவருக்கும் வணக்கம் பிள்ளையள் நாங்கள் தமிழ் பாடம் படிப்போம் சரியா தமிழ் பாடத்தில் வந்து அதியமான் கனி சரியா அதியமான் கனி இந்த அதியமான் கனின்றது வந்து எதை சொல்கிறது அதிகமான் கனி என்று இந்த கதை நீங்கள் சில பேர் அறிஞ்சிருப்பீங்க ஏன்னா அதியமான் வந்தாருக்கு அப்படியா இருக்கு இந்த நெல்லிக்கனி கொடுத்தா கதை ஏன்னா அப்போ நாங்கள் இந்த நெல்லிக்கனியை பற்றி தான் படிக்க போகிறோம் அத வந்து இப்ப நான் இந்த கதையுறக்கா மேலால உங்களுக்கு சொல்றேன் அவ்வையாருக்கு என்ன கொடுக்குறேன் நெல்லிக்கனி கொடுக்குறே அதை பற்றிய ஒரு சிறிய கதை கதையொண்டு உங்களுக்கு மேலால் சொல்லிட்டு நாங்க பாடத்துக்க போவோம் ஆனா அதிகமானன்றவர் ஒரு மன்ன ஏன்னா சரியா அப்ப அதிகமானம் அவ்வையாரு நல்ல நண்பர்களா சரியல்லோ அப்ப இவர் என்ன சிற அதிகமான ஒரு நான் பேர்ட்டைக்கு போறேன் சரியா அவர் என்ன செய்யறோன்னா அந்த மலை தொடர்களில் வேட்டு யாருக்கு பொழுதுபோக்கு சரியோ அப்ப அங்கே அந்த ஒரு மலையில நிறைய மரங்கள் இருந்துதான் அப்போ அப்படியே போய்கொண்டிருக்கேன் அங்கே இருந்த அந்த வேடர்கள் வந்து சொல்லிச்சு நம்ம அதிகமானிட்ட அந்த ஒரு நெல்லி மரத்தை பற்றி சொல்லி நம்ம வந்து வேடர்கள் வந்து அந்த நெல்லி மரத்துல அந்த பழுக்குற பழம் வந்து ஒரு பழம் தான் நம்ம அந்த கனி ஒரு கனிதான் பழக்க பழுக்குமென்ற சொல்லியும் அது உண்பவர்கள் வந்து அந்த நெல்லிக்கனிய உண்ராக்கள் வந்து நீண்ட காலம் ஏன்னா காலம் உயிர் வாழ்ற ஆற்றலை பெறுவார்கள் என்றும் அவைய சொல்லினோம் அந்த வேடர்கள் சரியல்லோ அப்ப அது ஆனா அந்த கனிய பறிக்கிறது மிகவும் கடினமான ஒரு விடியம் சரியான உயரத்துல அந்த கனி இருக்குதா சரியா அந்த கனி வந்து சரியான உயரத்துல இருக்குதாம் சொல்லி அதை பறிக்கிறது கடினம் என்றும் சொல்லி அவைய வேடர்கள் சொல்லினா அப்ப இது வந்து இந்த கனி வந்து அஹ் அத பறிக்கிறது சரியான கடினம்னு சொல்ல வேற சொல்றாரு இல்லையே அதை இருக்கா அந்த க கனிய பறிச்சு பார்ப்போம்னு சொல்லி என்ன செய்யணும் அவியல் போய் அந்த கனிய வேடுபர்களோட சேர்ந்து வேற போய் அந்த கனியை பறிச்சு கொண்டு வரையும் சரியோ வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவியல் வந்து மாளிகைக்கு திரும்பி சரி அரண்மனைக்கு வந்து வெறியினம் ஆஹ் வேற வாரு சரியா அப்ப வர அங்க வேற ஔவையார் வேற அதிகமான பாக்குறதுக்கு வந்திருக்கிறான் சரியல்ல அவ்வையார் வந்து பாக்குறதுக்கு வந்திருக்கிறான் அப்ப இவியால் நீண்ட நாள் நண்பர்களாயிருக்கிறான் அப்ப ஔ யார பார்த்ததும் அதிகமானுக்கு ஒரு புதிய சிந்தனை ஒன்று உருவாயிடுச்சு என்ன அவ்வையார் வந்து நிறைய என்ன இளைஞர்கள் முதியவர்கள் அரசர்களுக்கு என்ன இந்த சிறுவர்களுக்கு எல்லாம் என்ன செய்யறோன்னா நிறைய அறிவுரைகள் சொல்றவன் நல்ல உள்ளங்கொண்டவன் ஏன்னா ஆனால் இந்த நல்ல உள்ளங்கொண்ட புலவர் என்ன வயது போயிட்டவ ஏன்னா அப்ப மூப்படைஞ்சிட்ட ஏன்னா வயது போய் கொண்டு இருக்கு அப்ப இவர் என்ன ஆனா என்ன இவர் நினைக்கிறார் இவர் நீண்ட காலம் ஔவயார் வந்து நீண்ட நாள் உயிரோட வாழணும் வாழ்ந்தா இந்த உலகம் அவரால் நிறைய பயனடையும் என்று சொல்லி நினைக்கிற ஏன்னா அப்ப அதியமான் வந்து ஒளையாரே வணங்கினார் ஏன்னா அவ்வையாரும் வந்து இவரை வாழ்த்துற அப்ப என்ன செய்றருண்டா ஆஹ் இவர் வந்து ஏன்னா அதிகமான் வந்து அந்த நெல்லிக்கனிய அவ்வியார்ட்ட கொடுத்து நீங்கள் இதை உண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்றேன் ஏன்னா அவ்வியார்ட்ட சொல்றேன் இந்த கனிய நீங்கள் சாப்பிட வேணும்னு சொல்லி சொல்றேன் அப்ப அவர் வாங்கி அந்த என்ன சாப்பிட இல்ல வாங்கி என்ன செய்யறான் கையில வாங்கி வச்சிருக்கிறான் சரியா அப்ப வாங்கி வச்சிருக்கேக்க இவர் கேக்குறா ஏன் இந்த நெல்லிக்கனியும் என்னட்ட தாரீங்கள் இது என்ன அதிசயமான ஒன்று சொல்லி கேக்குறேன் அப்ப அதிகமான்னு சொல்றியர் ஏன்னா இது மிகவும் அதிசய அதிசயமான கனிகளில் உண்டு ஏன்னா மிகவும் இந்த நெல்லிக்கனி வந்து அதிசயமானது ஏன்னா இதை நீங்க முதல்ல சாப்பிடுங்க அதை பற்றி நான் பிறகு சொல்றேன்னு சொல்லி சொல்றேன் அப்ப என்ன செய்ற அவ்வியாரம் அவ்வியாரம் வந்து நெல்லிக்கனியை பார்த்து வியந்தவாறு என்ன அவ வாங்கி சாப்பிடுற ஏன்னா அந்த நெல்லிக்கனியை வந்து அவ்வாறு வந்து வாங்கி சாப்பிடுறான் அப்ப வேற கேட்கிறேரு யார் ஔவையார் உனக்கு இந்த நெல்லிக்கனி எப்படி கிடைச்சது ஏன்னா என்று கேட்க அவர் நடந்தவற்றோ சொல்லுறேன் ஏன்னா இப்படி இப்படி இந்த நெல்லிக்கனி அவசியமானது இது ஏன்னா நீண்ட காலம் ஆயுளோட வாழவினம் என்று சொல்லி சொல்லுற அப்ப அதியமானுக்கு பார்த்து அதிகமான பார்த்து அவ்வையார் சொல்லுறா அதிக அதிகமானி இது அபூர்வமான நெல்லிக்கன் ஏன்னா என்று சொல்லுறா உண்பவர நீண்டகாலம் பாலவைக்கு ஆற்றல் வாய்ந்தது என்கிறாய் இந்த நெல்லிக்கனியை நீ உண்பதுதானே சிறப்பு நீ அல்லவா இதனை உண்டிருக்க வேண்டும் இதனை ஏன் எனக்கு உண்ண கொடுத்தாய் நான் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கும் வயதான கிளவி அல்லவா இத்தகைய அபூர்வமான கனியை பற்றி விளங்கி இருந்தால் நான் உண்டிருக்க மாட்டேன் என அப்ப நான் வயது போய்கொண்டிருக்கு ஏன்னா நீதான் இந்த அது என்ன க கனியா உண்டிருக்க வேண்டும் எனக்கு தந்தனி என்று சொல்லி அவ்வையார் கேட்கிறார் அவ்வியே கனியின் சிறப்பு பற்றி நான் கூறியிருந்தால் தாங்கள் இதனை உண்டிருக்க மாட்டீர்கள் என்று நான் அறிவேன் இந்த பையனை தாங்கள் பெற வேண்டும் என்பதுதான் என் நவா என்றான் அதிகமான அப்ப அதிகமான்னு சொல்றேன் நான் இந்த கனியை பற்றி சொல்லியிருந்தான் நீங்க உண்டிருக்க மாட்டீங்க ஏன்னா ஆனா நான் சொல்லாதபடியாதான் நீங்கள் அந்த கனிய உண்ட நீங்கள் அதான் நான் சொல்ல இல்லை என்று சொல்லி சொல்றேன் ஏன்னா நீங்கள் இதை உண்ண வேணும் என்றுதான் தான் அதை விரும்பினதென்று சொல்லி சொல்றேன் சரியோ அப்ப என்ன அவர் நினைக்கிறார் அவ்வாறு இந்த உலகத்திற்கு நிறைய நன்மைகள் கிடக்குமே கிடைக்கும் சொல்லி நினைச்சு தான் என்ன செய்றேன் இந்த நெல்லிக்கனிய கொடுக்கிறேர் சரியல்லோ அப்ப அவர் சொல்றேர் இந்த நெல்லிக்கனிய உண்டா என்னை போல பலரும் பயனடை பயனடைவார்கள் ஏன்னா நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீங்கள்தான சரியோ அப்ப நான் இந்த நாட்டை காக்கும் காவலாளி மட்டும்தான் இப்ப மன்னன் சொல்றாரு அதிகமான்னு சொல்றேன் நான் இந்த நாட்டை காக்கும் காவலாளி மட்டும்தான் ஆனால் நீங்கள் என்ன இந்த உலகத்தை காக்கும் ஆற்றல் கொண்ட அறிவுஜீவி என்ன அப்ப தாங்கள் என்ன நீண்ட காலம் உயிரோட வாழணும்னு சொல்லி சொல்றேன் அப்ப சொன்ன பிறகு என்ன செய்யற ஔவையாரு பிறகு இவரை வாழ்த்தி பாட்டு எல்லாம் பாடிட்டு செல்லுறா சரியோ இதுதான் இந்த கதை அதிகமான் கனி சரியோ விளங்கிட்ட எல்லாருக்குமா அப்ப அதிகமான் வந்து இந்த ஔவையாருக்கு இந்த அதிசய நெல்லிக்கனிய குடிக்க குடுக்குறா கொடுக்குறேன் சரியோ அப்ப நெல்லிக்கனிய வாங்கி சாப்பிட்டுட்டு அவ போறோம் அப்ப இந்த நெல்லிக்கனிய பெற்றி நாங்கள் ஒரு விடியம் ஒன்று பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த இப்படியான விடியங்களை நீங்கள் தேடி இயறியும் ஏன்னா இப்படி சில சில விடயங்களை வந்து நீங்கள் இந்த என்ன இணையதளத்துல இன்டர்நெட் இருக்கு தானே போய் நீங்கள் இந்த யூடியூப்ல வீ வீடியோக்களை எல்லாம் பாக்குற நீங்கள் தானே அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் இந்த விடயங்களை வந்து இணையதளத்துல தேடி அறியணும் இது ஒரு இணையதளத்துல கிடைத்த ஒரு தகவல் தான் இது சரியோ அதிகமான் கனி இதை நான் வாசிக்கிறான் பிள்ளையால் நீங்களும் வாசிச்சு கொண்டு போங்கோ புற அங்கால் அடுத்தடுத்த பக்கங்கள்ல நான் விளங் விளங்கப்படுத்திக் கொண்டு போறோம் ஔவியாருக்கு அதிகமான் நெல்லிக்கனியை கொடுத்த கதை நாம் எல்லோருக்கும் தெரியும் நூற்றாண்டு வாழ வைக்க கூடியது என்று சொல்லப்படும் நெல்லிக்கனியில் ஏராளமான சத்துக்கள் உள்ளன சரியல்லோ அப்ப ஔவியாருக்கு இந்த அதிகமான் கொடுத்த இது நூற்றாண்டு வாழ வைக்க கூடியது இந்த நெல்லிக்கனி அப்ப என்ன நல்ல சத்தானது நெல்லிக்கனியில ஏராளமான சத்துக்கள் உள்ளன நெல்லியில் முழு நெல்லி அரை நெல்லி என இரு வகைகள் உண்டு நெல்லிக்கனி நெல்லி கனி வகையைச் சேர்ந்தது என்றாலும் நாம் காயன்று அழைக்கிறோம் நெல்லிக்காயில் விட்டமின் சி பி தாமிரம் கல்சியம் பொஸ்பரஸ் மற்றும் மாங்கனீசு புரதம் சுண்ணாம்புச்சத்து சத்து இரும்புச்சத்துக்கள் இருக்கின்றன நெல்லிக்காயை பலரசம் ஊறுகாய் துவையல் என எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாது வேக வைத்தாலும் காய வைத்தாலும் அதில் உள்ள விட்டமின்கள் தன்மை கொண்டவை புளிப்பு துவர்ப்பு இனிப்பு சுவை கொண்டது நெல்லிக்காய் பசியை தூண்டும் கோளாறை நீக்கும் தூய்மைப்படுத்தும் சளியை போக்கும் வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை எதிர்க்கும் கோளாறுகளையும் பெறாமல் தடுக்கும் நெல்லி உடலை குளிர்ச்சியூட்டக்கூடியது இதனால் மத்திய காலத்தில் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக இதை பயன்படுத்தினார்கள் ஆயுர்வேதம் ஜுனானி மருத்துவ முறைகளில் நெல் நெல்லி மரத்தின் நிலை பட்டை காய் விதை அனைத்தும் பயன்படுத்தப்படுகிறது சரியல்லோ இந்த ஒவ்வொரு விடியமா பார்ப்பேன் சரியா ஒவ்வொரு சின்ன சின்ன தந்தியம் போட்டுட்டு பிள்ளையால் அது கீழே கேளிகள் போட்டிருக்கிறேன் பாருங்க அவ்வயாருக்கு அதிகமான நெல்லிக்கணியை கொடுத்த கதை நம் எல்லோருக்கும் தெரியும் நூற்றாண்டு வாழ வைக்க கூடியது என்று சொல்லப்படும் நெல்லிக்கணியில் ஏராளமான சத்துகள் உள்ளன சரியா அப்ப நான் இப்ப இந்த கதை சொல்லிட்டேனும் அப்ப இது வந்து நீண்ட நாள் ஏன்னா நாங்க நூற்றாண்டு காலம் வாழக்கூடியது இந்த நெல்லிக்கனிய சாப்பிட்டா என்ன அது ஆரோக்கியமானதுன்றான் சொல்லப்படுது சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்கா அந்த நெல்லிக்கணி சரியில்ல அப்ப பாருங்கோ இதுல கேள்வி போட்டிருக்கு அவ்வியாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தவர் ஜேர் ஜார் நெல்லிக்கனியை கொடுத்தது அதியமான் யார் கொடுத்தது என்ன அந்த அதியமானன்ற மன்னர் தான் இந்த அவ்வியாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தது நூற்றாண்டு காலம் வாழ வைக்கக்கூடிய கனி எது நூற்றாண்டு காலம் வாழை வைக்கக்கூடிய கனி எது எது கனி எது விட போடுறீங்களா ஆஹ் நெல்லிக்கனி என்ன கடிகார் எது ஏன்னா நூற்றாண்டு காலம் பாழ வைக்கக்கூடிய கனி நாங்கள் இந்த பந்தில வச்சுக்கொண்டு விடியெழுதோணும் ஏன்னா பந்தியை பார்த்துதான் விடியெழுதோணும் அப்ப என்ன கிடக்குது நூற்றாண்டு காலம் பாழ வைக்கக்கூடியது என்று சொல்றது என்னத்தையாம் நெல்லிக்கனி சரியோ அப்ப நெல்லிக்கனி என்று போடுவீங்க அடுத்தது காரங்கோ நெல்லியில் முழு நெல்லி அரை நெல்லி என இரு வகை உண்டு நெல்லில வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கைப்பு நெல்லி என்று நாங்கள் சொல்லுவோம் ரவுண்டா இருக்கோம் என்ன கைப்பு நெல்லி என்று சொல்லுவோம்ல அது அது முழு நெல்லி அரை நெல்லி என்று சொல்றதா அந்த மற்ற நெல்லி நாங்கள் இந்த எங்களோட ஊருகள கூட இருக்கும் ஏன்னா புளிப்பூச்சுவையா இருக்கும் ஏன்னா ஓ அப்ப அது வந்து அரை நெல்லி ஏன்னா நெல்லில முழு நெல்லி அரை நெல்லி என இரு வகை உண்டு நெல்லி கனி வகையை சேர்ந்தது என்றாலும் நாம் காயன்றும் அழைக்கின்றோம் ஏன்னா நெல்லி வந்து பழ வகை ஏன்னா கனி வகைய சேர்ந்த நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் நெல்லிக்காய் தான் சொல்லுவோம் நெல்லி பழம் சொல்றோம் நாங்களோ இல்ல நெல்லிக்காய் தான் சொல்லுவோம் சரியா சரியா இந்த பந்தியில வந்து கேட்ட கேட்கப்பட்ட வினாக்கள் பேரம்போ நெல்லியின் இரு வகைகளும் அவை என்னென்ன வகை இருக்கு இந்த பந்திய வச்சு கொண்டு பார்க்குவோம் ஏன்னா நெல்லியில் முழு நெல்லி அரை நெல்லி என இரு வகை உண்டு இருக்கு ஏன்னா நெல்லியில் முழு நெல்லி அரை நெல்லி என இரு இருவகை உண்டிருக்கு அப்ப என்ன போடணும் நீங்கள் என்ன விட வரும் என்ன நெல்லி இரு வகைகளும் என்ன விட கூட ஒரு உத்தரம் ஆஹ் கட்டிக்காற மதுசியாகிட்டு இருக்கு கிட்டக்காரு அரைநெல்லி முழுநெல்லி ஏன்னா என்னென்ன வகை முழுநெல்லி அரைநெல்லி நெல்லி நிர்வாகிகளும் முழுநெல்லி அரைநெல்லி சரியோ அடுத்தது பாருங்கோ முழுநெல்லி அரைநெல்லி அடுத்தது தன்மை பன்மை பேர்ச்சொல் ஒன்று தருக தன்மை பன்மை பேர்ச்சொல் ஏன்னா தன்மையா இருக்கணும் தன்மை ஏன்னா ஒருமையில தன்மையா இருக்கணும் பேர் சொல்லா இருக்கணும் அப்போ இந்த பந்தியில நாங்கள் பார்க்கோடும் தன்மை சொல் என்ன இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தன்மை நீங்கள் படிச்ச நீங்கள் தன்மை முன்னிலே படர்க்கு என்று அது தன்மை என்று சொன்னா நாம் நாம் என்ன சாரி நான் நாம் நாங்கள் ஜாம் இதெல்லாம் வரும் அப்போ அது என்ன நாம் என்று சொல்றது வந்து தன்மை என்று உங்களுக்கு தெரியும் சரியா அப்ப பன்மையாயிருக்கணும் மத்த என்ன பேச்சொல்லாயும் இருக்கணும் நாம் என்ன தன்மைப்பன்மை பேச்சொல் நாம் பெறும் பெருமோ நான் வெறுமோ நான் பேரா ஏன்னா ஒருமை நான் என்று சொல்றத ஒருமை அந்த பந்தில இருக்கிறதா பாக்கோம் அப்ப என்ன நாம் என்ன கனவர் விட போட்டிருக்கிறீங்க சரியோ நாம் தன்மை பன்மை பேச்சொல் ஒன்று நெல்லிக்காயில் விட்டமின் சி பி என்ன இதுல பி என்ன எழுத அப்படித்தான் தமிழ்ல எழுதுறது படிச்சனியங்கள் சுற்றாடல படிச்சியிலான விட்டமின் ஆஹ் சோறி விட்டமின் சி பி என்ன மட்டது தாமிரம் கால்சியம் பஸ்பரஸ் மட்டும் மாங்கனீசு புரதம் சுண்ணாம்பு சத்து நீர் சத்து இரும்பு சத்துக்கள் இருக்கு பாருங்கோ இவ்வளவு இவ்வளவு சத்தும் இந்த நெல்லிக்காயிலே இருக்கு அப்ப நீங்க நல்ல வடிவா சாப்பிடலாம் இந்த நெல்லிக்காய சாப்பிடலாம் சரியோ அப்ப நெல்லிக்காயில் விட்டமின் சி பி தாமிரம் கல்சியம் போஸ்பரஸ் மற்றும் மாங்கனீசு புரதம் சுண்ணாம்பு சத்து நீர் சத்து இரும்பு சத்துக்கள் இருக்குதானே அப்ப இவ்வளவு விடயங்களும் இந்த சத்துக்கள் இந்த நெல்லிக்காயில இருக்கு சரியோ அப்ப பாருங்க நெல்லிக்காயில் அடங்கியுள்ள சத்துக்கள் இவை நான் முழுக்க இல்ல என்ன பாருங்கோ விட்டமின் சி பி தாமிரம் கால்சியம் புரோதம் அவ்வளவும் போட்டிருக்கிறேன் இவ்வளவும் பெறும் சரியா அடுத்தது விசிறியும் சுளியும் அமைந்துள்ள சொல் ஒன்று தருக அப்ப இந்த பந்தில வந்து விசிறியும் சுளியும் அமைந்துள்ள சொல் ஒன்று நீங்கள் எழுதணும் ஒரு சொல் எழுதினா சரி சரி எழுத்து எழுத கூட சொல் எழுத வேணும் சரியோ அப்ப என்ன சொல்லு வரும் என்னது விட போடுறீங்களா ஓ விசிறியும் சுழியும் அமைந்துள்ள சொல்லுன்று எழுதியிருக்கிறேன் நீங்கள் அந்த விசிறி என்ன விசிறியும் சுளியும் கீழ்கால் கீழ்காலும் என்ன அந்த அரவு சரியோ ஒற்றை கொம்பு மரவும் டெட்டை கொம்பு மரம் அப்படி பார்த்தீங்களா அந்த குறியீடுகள் ஏன்னா அப்ப இதுல வந்து விசிறியும் சுளியும் அமைந்த சொல்லு ரெண்டு சொல்லு இருக்கு நீங்கள் ஒன்று இந்த இந்த எழுத்துல ஏன்னா நீ என்னாவில இதுல விசிறியும் சுளியும் இருக்கு ஏன்னா அப்ப மாங்கனீஸ் இருக்கு மற்றது நீ என்னாவில இருக்கு விசிறியும் சுழியும் அப்ப என்ன நீர் சத்து எழுதலாம் மேதாவை ரெண்டுல ஒன்று எழுதி நீங்களா சரி விசிறியும் சுளியும் அமைந்துள்ள சொல்லு

வைத்தாலும் காய வைத்தாலும் உள்ள விட்டமின்கள் அழியாத தன்மை கொண்டவை சரியாப்ப நெல்லிக்காய வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கோடியல் ஏன்னா கோடியல் எல்லாம் வாங்கி ஜூஸ் தெரிஞ்சு குடிக்கிற நீங்கள் ஏன்னா ஜூசுவாய் ஏன்னா அதான் பழரசம் ஏன்னா பழரசம் ஊறுகாய் வேறங்கோ நெல்லிக்காயில ஊறுகாய் மட்ட துவியல் ஏன்னா இடிச்சு துவையல் துவச்சு சாப்பிடுறது சரியா உப்பு தூள் எல்லாம் போட்டும் சரியா அப்ப நெல்லிக்காயில நாங்கள் பழரசம் தயாரிக்கலாம் ஊறுகாய் தயாரிக்கலாம் துவையல் தயாரிக்கலாம் என்ன எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாது அப்ப எப்படி என்று சொன்னாலும் அதுல இருக்கிற அந்த விட்டமின்ஸ் அத்தை அழியாம் சரியோ வேக வைத்தாலும் காய வைத்தாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாத தன்மை கொண்டவை காய வைத்திருந்தாலும் சரி வேக வைக்க வேக வைக்கிறேன்டா என்ன அவிக்கிறாரு என்ன வேக வைத்தாலும் சரி காய வைத்தாலும் சரி அதுல இருக்கிற அந்த விட்டமின்கள் ஒரு நாளும் என்னவா அழிய மாட்டதா சரியோ அப்ப பாருங்க நெல்லிக்காயை பலரசம் ஊறுகாய் துவையல் என எந்த வடிவத்தில் சாப்பிட்டாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாது வேக வைத்தாலும் காய வைத்தாலும் அதில் உள்ள விட்டமின்கள் அழியாத தன்மை கொண்டவை சரியோ இப்ப பாருங்க அடுத்து கேள்வி நெல்லிக்காயை கொண்டு தயாரிக்கக்கூடிய உணவுகள் இவை நெல்லிக்காயை கொண்டு தயாரிக்கக்கூடிய உணவுகள் என்ன மேலே இருக்கு பாருங்கோ என்னென்ன விட போட்டிருக்கீங்களா ஆஹ் கட்டிக்காரி மதுசியா போட்டிருக்கீங்கள் கட்டிக்காரி என்ன எல்லாமே எழுதணும் என்ன உபயண்டோ போட்டுருக்கு அப்ப எல்லாமே எழுத வேணும் வைஷ்ணவி இரோமி இரோமி போட்டிரு கெட்டிக்கார எல்லாரும் என்ன ஓ அப்ப நெல்லிக்காயை கொண்டு தயாரிக்கக்கூடிய உணவுகள் வந்து என்ன என்னென்ன பழரசம் ஊறுகாய் துவையல் ஏன்னா எவ்வளவும் எழுத வேணும் ஒன்று எழுத கூட மூண்டுமே எழுதணும் ஏ நோ கேட்டு அப்ப எல்லாம் எழுத வேணும் சரியா அப்ப நெல்லிக்காயை கொண்டு தயாரிக்கக்கூடிய அவை பழரசம் ஊறுகாய் துவையல் சரியா அடுத்தது அடுத்த துவர்ப்பு இனிப்பு சுவை எல்லாரும் விருப்பமா சாப்பிடுவீங்க ஒரு புளிப்பு இருக்கும் ஒரு கயற மாதிரி இருக்கும் மங்கடம் ஏன்னா கசப்புத்தன்மையா இருக்குமா சாப்பிடு மட்டது இனிப்பு ஏன்னா இனிப்பு சுவை இருக்கு சரியோ அப்ப இந்த புளிப்பு துவர்ப்பு இனிப்பு சுவை கொண்டாது நெல்லிக்காய் பசியை தூண்டும் கோளாறை நீக்கும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் சளியை போக்கும் வைரஸ் பாக்டீரியா நுண்ணீர்களை எதிர்க்கும் நிரம்பியல் கோளாறுகளையும் பெறாமல் தடுக்கும் அப்படி தன் பிள்ளைகள் அந்த பாக்டீரியான் இருக்குன்னா பாக்டீரியா அது அதிலேயே இருக்கிறபடியா நான் அப்படியே அடிச்சிருக்கிறேன் சரியோ அப்ப பாருங்கோ பசியை தூண்டுமாம் இந்த நெல்லிக்காய் பசியை தூண்டுமாம் அவங்களுக்கு சாப்பிடணும் மாதிரி இருக்கும் சரியோ அஜீரண கோளாறை நீக்கும் உங்களுக்கு என்ன சமிபாடு அடைகிறது ஏன்னா சமயம் சாப்பாடுங்களுக்கு சமிபாடு அடையணும் ஏன்னா அப்ப அதுக்கு என்ன இதாவது நீக்குமா ரத்தத்தை தூய்மைப்படுத்துமா ரத்தத்தை என்னவாம் தூய்மைப்படுத்துமா சளியை போக்கும் மற்றது வைரஸ் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை எதிர்க்குமா உங்களுக்கு என்ன வைரஸ் இருக்குன்னா இப்ப எங்களுக்கு தடிமனைகள் காய்ச்சல்கள் வந்தா இப்ப கொரோனா ஒரு வைரஸ் ஏன்னா அவ்வாற அந்த வைரஸுகள் என்னவாம் எதிர்க்க கூடிய சத்து இந்த சக்தி வந்து என்னத்துல இருக்கு இந்த நெல்லிக்கணையில இருக்கான் நரம்பியல் கோளாறுகளையும் பெறாமல் தடுக்கும் சரியா நரம்பியல் கோளாறுகளையும் பெறாமல் தடுக்குமாம் இந்த நெல்லிக்கணி சரியோ எவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த நெல்லிக்கணையில ஏன்னா யாருங்கோ களி நெல்லிக்காயின் சுவைகள் இவை சரியா நெல்லிக்காயின் சுவை ஏன்னா என்னென்ன சுவை இருக்கு அதுல தந்திருக்கு சரியோ என்னென்ன சுவைகள் ஓ புளிப்பு துவர்ப்பு இனிப்பு ஏன்னா ஓ அது சுவை அண்டு கீழே எழுத தேவையில்லை புளிப்பு துவர்ப்பு இனிப்பு அண்டு மூண்டு மழுதுனா சரி சரியா கட்டிக்காரா எல்லாரும் சரியா அப்ப புளிப்பு துவர்ப்பு இனிப்பு அடுத்த கேள்வி நெல்லிக்காய உண்பதால் ஏற்படும் நன்மைகள் இவை நெல்லிக்காய உண்பதால் ஏற்படும் இவ்வளவுமே நன்மைகள் தான் ஏன்னா நாங்கள் ஒரு மூன்று காணும் நான் இவை அண்டு போட்டிருக்கிறபடியா நீங்கள் எல்லாம் எழுதணும் வண்டியில மூண்டு அப்படியண்டு போட்டிருக்கலாம் நீங்கள் ஒரு மூன்று காணும் நெல்லிக்காயை உண்பதால் ஏற்படும் நன்மைகள் மூன்று எழுதுங்க சரி எபையாண்டு போட்டிருக்கு நீங்கள் மூன்று எழுதுங்க இவ்வளவுமே என்ன நன்மைகள் தான் சரியல்ல பசியை தூண்டும் அஜீரண கோளாறை நீக்கும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் ஆனால் நிறைய இருக்கு சளியை போக்கும் ஏன்னா அஜீரண கோளாறை நீக்கும் நரம்பியல் கோளாறுகளை வராமல் தடுக்கும் எல்லாமே வேற சரியா அடுத்தது அடுத்தது வேறபோ நெல்லி உடலை குளிர்ச்சி விட்ட கூடியது சரியா அவங்கள உடலை என்னவா குளிர்மையாக வச்சிருக்குமா சரியா இந்த நெல்லிக்காய் வந்து எங்களோட உடலை வந்து என்னவான் குளிர்ச்சியா வச்சிருக்குமா இதன்பால் மத்திய காலத்தில் காய்ச்சலுக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக இந்த இதை பயன்படுத்தினார்கள் சரியா மத்திய காலத்தில் எங்களை நடுப்பகுதியில என்ன நடு எங்கள இந்த வருட நடுப்பகுதியில வந்து இந்த காலத்துல என்னவான் காய்ச்சலுக்கு வந்து இந்த சிகிச்சை அளிக்கும் மருந்தாக இதை பயன்படுத்திச்சுனமா என்னத்தை இந்த நெல்லிக்காய பயன்படுத்திடுச்சுனமா சிகிச்சைக்கு ஏன்னா இப்ப நாங்கள் வருத்தவங்களுக்கு எல்லாம் இப்ப என்ன செய்யறம் இந்த கொரோனா என்ன இதுகள் என்ன குடிநீர்களை வச்சு குடிக்கிறோம் தானே என்ன குடிநீர்களை வச்சு குடிக்கிற மாதிரி இதை என்ன செய்து நம்ம இந்த மருந்துக்கு இந்த நெல்லிக்காய பயன்படுத்திட்டு நம்ம காய்ச்சலுக்கு அது சரியா காய்ச்சல் இருந்து தடுக்கிறது ஆயுர்வேதம் ஜுனானி மருத்துவ முறைகளில் நெல்லி மரத்தின் இலை பட்டை காய் விதை அனைத்தையும் பயன்படுத்தப்படுகிறது ஆயுர்வேதம்னு சொல்றாரு ஏன்னா ஆயுர்வேத மருத்துவம்டா இயற்கை அந்த என்ன மரங்கள்ல இருக்கிற என்ன இந்த பகுதிகள் இல்ல பட்ட காய் விதை எல்லாத்தையும் பயன்படுத்தினமாம் இந்த ஆயுர்வேதம் ஜுனானி மருத்துவ முறைகளில் இதை பயன்படுத்தினாம் சரியோ அப்ப பாப்பேன் நெல்லி மரத்தின் அனைத்து பகுதிகளும் பயன்படுத்தப்படும் மருத்துவ துறைகள் அவ என்னென்ன என்னென்ன மருத்துவத்துறைகள் மருத்துவத்துறைகள்ல பயன்படுத்தினமாம் என்னென்ன மருத்துவத்துறைகள் ஆயுர்வேதம் யுனானி என்ன என்ன மருத்துவத்துறை ஆயுர்வேதம் யுனானி போன்ற மருத்துவத்து முறைகளில் இதை பயன்படுத்தினா சரியோ அடுத்தது சொறி புள்ளியால் இதில் முறைகள் என்று வரணும் இதில் தூணாடிபட்டுட்டு என்ன இல்லை மூணா வெறும் சரியா துறை இருந்தாலும் சரி ஏன்னா மருத்துவ முறைகள் இருந்தாலும் சரியானா அதுல இதில் முறைகள் வந்து இருக்கிறபடியா சரியா அப்ப பாருங்க நெல்லி மரத்தின் அனைத்து பகுதிகளிலும் பயன்படுத்தப்படும் முறைகள் மருத்துவ முறைகள் வந்து என்ன இந்த ஆயுர்வேதம் ஜுனானி மருத்துவ முறைகளை இத பயன்படுத்தினமா சரியல்லோ அடுத்தது பயன்படுத்தினார்கள் என்பதன் எதிர்கால வடிவம் ஜாது பயன்படுத்தினார்கள் என்பதன் எதிர்கால வடிவம் ஜாது பயன்படுத்தினார்கள் அப்ப எதிர்காலம் என்னென்று பெறும் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் என்ன பயன்படுத்தினார்கள் என்ன இது இறந்த காலம் என்ன பயன்படுத்துகின்றார்கள் நிகழ்காலம் இனி எதிர்காலம் என்னென்று பெறும் பயன்படுத்துவார்கள் என்னென்று பெறும் பயன்படுத்துவார்கள் என்று பெறும் சரியா அப்ப விளாங்கிட்டா அவ்வளவு கேளியும் எல்லாருக்கும் விளாங்கிட்டு அப்ப திருப்பி மேலால நாங்கள் இந்த கேளிகளை ஒருக்கா பார்த்து கொண்டு போவோம் போகுது சரியா அப்ப அவ்வளவு நெல்லிக்கனியை கொடுத்தவர் யார் அதிகமான் அடுத்தது நூற்றாண்டு காலம் வாழ வைக்கக்கூடிய கனி நெல்லிக்கனி எல்லாரும் கொப்பில எழுதும் போலியும் பிடியையும் எழுதும் போய் நெல்லியின் இரு வகைகளும் வை முழு நெல்லி அரை நெல்லி என்ன பன்மை பேச்சல் ஒன்று நாம் நெல்லிக்காயில் அடங்கியுள்ள சத்துக்கள் விட்டமின் சி பி மட்ட தாமிரம் கால்சியம் ஃபஸ்பரஸ் புரதம் இதுல நீங்கள் வேறையும் எழுதி கொள்ளலாம் விசிறியும் சுளியும் அமைந்துள்ள சொல் நீச்சத்து நெல்லிக்காயை கொண்டு தயாரிக்கக்கூடிய உணவுகள் பலரசம் ஊறுகாய் துவையல் என்ன நெல்லிக்காயின் சுவைகள் வந்து புளிப்பு துவர்ப்பு இனிப்பு நெல்லிக்காயை உண்பதால் ஏற்படும் நன்மைகள் பசியை தூண்டும் அஜீரண கோளாறை நீக்கும் இரத்தை தூய்மைப்படுத்தும் மூண்டழுங்கோ என்ன நான் இதுல எவையெண்டு போட்டிருப்பேன் அடுத்தது நெல்லி மரத்தின் அனைத்து பகுதிகளும் பயன்படுத்தும் மருத்துவ துறைகள் வந்து என்ன ஆயுர்வேதம் யுனானி பயன்படுத்தினார்கள் என்பதன் எதிர்கால பய வடிவம் வந்து பயன்படுத்துவார்கள் சரியா பலவந்தான் அடுத்தது சில உங்களுக்கு வந்து இந்த ஒலிமரப்பு சொற்கள் சொற்கள் சரியா இது என்னன்னு சொன்னா மரபு என்ன பிராணிகளின் ஒலிகளை கட்டங்களுக்குள் எழுதுக சரியா எழுதுகா நீங்க படிச்சுட்டீங்க சும்மா மீட்டல் மாதிரி டீச்சர் போட்டிருக்கேன் சரியா நிறைய போடையில்லை பாருங்கோ முதலாவது ஆஹ் மயில் மயில் என்ன செய்யும் நான் விடா போடையில் நீங்கள்தான் எழுத வேண்டும் மயில் என்ன செய்யும்

யானை யானை பிளிரும் என்ன யானை பிளிரும் காகம் காகம் கரையும் காகம் கரையும் நரி நரி என்ன செய்யும் ஊழையிடும் நரி ஊழையிடும் சிங்கம் என்ன செய்யும் சிங்கம் ஓ கர்ச்சிக்கும் என்ன சிங்கம் என்றால் கர்ச்சிக்கும்ணும் கர்ச்சிக்கும்ியங்கன் போட்டுக்கூடாது கரிசிக்கும் கர்ச்சிக்கும் எழுதணும் சரியா கட்டிக்கார எல்லாரும் போட்டுருப்பீங்கள் சரியா அப்ப மயில் அகவும் ஆந்தை அலரும் யானை பிளிரும் காகம் கரையின் நரி ஊளையிடும் சிங்கம் கர்ச்சிக்கும் சரியா அப்ப இவ்வளவும் பயிற்சி செய்து கொள்ளுங்க இந்த பயிற்சியையும் திரும்ப எல்லாரும் இத பந்திய வாசியுங்கோ இல்ல சரியா வாசிச்சுட்டு இந்த பந்திய எல்லாரும் சின்ன பந்திதான் எழுதலாம் ஆனா கொப்பையில எழுதி போட்டு கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடையெழுதுங்கோ சரியா பிள்ளையால் இவ்வளவு இந்த பந்தியில இருக்கிற விதை எழுதி போட்டு அதுக்கு கீழே இருக்கிற வினாக்களுக்கு விடை எழுதி கொள்ளுங்கோ சரியா

お、oh.